கடலை மாவு போட்டால் பிம்பிள்ஸ் வராதுன்னு சொல்லியிருப்பாளே, சொன்னாங்க மஞ்சள் அரிசி போட்டால் பிம்பிள்ஸ் வராதுன்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க, என்கிட்டயும் சொன்னானுவளே. ஓகே, நமக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்றதும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான். ஓகே, இதெல்லாம் போட்டால் பிம்பிள்ஸ் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரில, பட் பிகாஸ் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் நான் ஹோம் ரெமெடி அப்படின்னு எதையும் சொல்ல போகிறது இல்லை. ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சனலாக நான் பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ரெக்கவர் ஆகி வந்தேன், பிம்பிள்ஸ் எதனால் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் பர்சனலாக என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், அதாவது இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக நான் என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி அப்படின்னா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக போய் சேராது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு என்ன ஸ்கின் டைப் அப்படின்னா ஆயிலி ஆக்னி ப்ரோன், அதாவது என் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆயில் செக்ரெட் ஆகும், அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸும் எக்கச்சக்கமாக வரும். ஓகே, இந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் எனக்கு எப்போருந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 11th standard, அதாவது என் ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்கச்சக்கமான பிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பிம்பிள்ஸ் அப்படின்றது என் லைஃப்பில் ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு ஓகே, நான் என்ன மாதிரி டைப் அப்படின்னா எனக்கு லைட்டாக சின்னதாக ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவேன். காலேஜ் டேஸ்லலாம் பார்க்கும்போது நிறையா பிம்பிள்ஸ் ஆகிறேன். ஓகே, எனக்கு என்ன பிரச்சனை, எதனால் வருது, என்ன என்ன ப்ராப்ளமாக இருக்கும், எதனால் அப்படின்றது எனக்கு சுத்தம் ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்கின் கேர் டயட் அப்புறம் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அந்த நாலேஜாக எனக்கு சுத்தமாக கிடையாது. நம்மகிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா கூட நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. லைக் ஒரு மாதிரி நம்ம ஸ்கின்னெல்லாம் பார்த்து அந்த பிம்பிள்ஸ்லாம் ஒரு மாதிரி அங்கே ஃபேஸெல்லாம் மாற்றும்போது பார்த்தீங்கன்னா லிட்ரலி செத்துருவேன். அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பயங்கர ஒரு டெஸ்பிரேட் இருப்பேன். லைக் டிவியில் ஏதாவது ஒரு ஆட் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஆடில் வந்து இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் போகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடுத்த நாளே போயிட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். லைக் அந்த ஃபேஸ் வாஷ்லாம் என் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் டிவியில் அந்த ஆடில் அவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய ஃபேஸ் வாஷ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே இல்லை. இது எதுவுமே எனக்கு செட் ஆகாமல் சரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஒரு டாக்டர் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை போய் கன்சிடர் பண்ணேன். அந்த ஸ்கின் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. லைக் ஏகப்பட்ட டேப்லெட், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த 6 டேப்லெட்டை எத்தனை மாதம் கண்டினியூ பண்ணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அந்த டேப்லெட்டை சாப்பிட்டே இருக்கணும், அப்போ தான் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சி, எனக்கு லிட்ரலி இந்த டேப்லெட் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இருந்த மைண்ட் செட்டில் சரி எதோ ட்ரை பண்ணிட்டோம் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருந்ததுனால ஓகே டேப்லெட்ஸ் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் கண்டினியூஸாக சாப்பிட்டேன். 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு சுத்தமாக வரல. திரும்ப போயிட்டு நான் அதே டெர்மடாலஜிஸ்ட்டை மீட் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா திரும்ப 3 மாதத்துக்கு அதே டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னார். சரி, இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்கிட்ட அந்த டேப்லெட்ஸ் நான் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலமை வந்துருச்சு. இந்த டேப்லெட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 1 இயராக நான் யூஸ் பண்ண ஆயில் மட்டும் எவ்வளோ இருக்குன்ற ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். நான் காட்டுற எந்த ஒரு ஆயில் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. பிகாஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எந்த ஒரு ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிம்பிள்ஸுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் அந்த 1 இயராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபுல் ஆயில்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆகிக்கிட்டு இன்னும் நிறையா இருக்குது. பட் இந்த டப்பாவில் என்னால் அவ்வளோதான் வைக்க முடிஞ்சது. ஸோ அதை இதை மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கும், சரி இவ்வளோ யூஸ் பண்ணியாடா அப்பயாவது உனக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டு கிடைக்கல. எனக்கு பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, இது நிற்கவே இல்லை. நிறையா டேப்லெட்ஸ் ஆயில்மெண்ட்ஸ்லாம் போட்டு என் ஹெல்த்தை நான் ஸ்பாயில் பண்ணது மட்டும்தான் மிச்சம். மற்றபடி எதுவுமே பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே, இது எதுவும் சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலே டேப்லெட்ஸும் யூஸ் பண்ண வேணாம், ஆயில்மெண்ட்ஸ் எதுவுமே நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நானே களத்தில் இறங்கி நிறையா ரீசர்ச்லாம் பண்ணி எதனால் பிம்பிள்ஸ்லாம் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனாக என்ன, அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னு நிறைய விஷயங்களாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, அதை நான் ஃபாலோவும் பண்ணி பார்த்தேன். ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு ரிசல்ட் அப்படின்றது எனக்கு கிடச்சிது. இப்போ ரீசெண்டாக கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்கிட்ட எனக்கு சின்னதாக ஒரு குட்டி பிம்பிள்ஸ் கூட எனக்கு வரது இல்லை. பிம்பிள்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இத்தனை மாதமாக வராமல் இருந்ததே கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை புதுசு புதுசாக திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இந்த 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக எந்த ஒரு பிம்பிள்ஸும் வரதே இல்லை. இதெல்லாம் எதனால் அப்படின்னா பிகாஸ் நான் இந்த 1 இயரில் நான் ஃபாலோ பண்ண டயட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக் அவுட்ஸும் எனக்கு வரதே இல்லை. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த பிம்பிள்ஸை நம்ம ஸ்கின்ல எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நான் டக்குன்னு குயிக்காக சொல்லிடுறேன். நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாமல் நிறையா குட்டி குட்டி போர்ஸ்லாம் இருக்கும்.
ஓகே, உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ். அந்த போர்ஸு கீழே பார்த்தீங்கன்னா செபிசஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா போர்ஸுக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா செபிசஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த செபிசஸ் கிளாண்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சீபம் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சீபம்னு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேஸில் நிறையா ஒரு மாதிரி ஆயில் மாதிரி வடித மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் நம்ம ஆயில் ஃபுட்டோ ஜங்க் ஃபுட்டோ அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயிலோட லெவல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை வந்து இப்படி பிளாக் பண்ணிடுறோம். அப்படி பிளாக் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னால் ப்ரீத் பண்ண முடியாமல் நிறைய பிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் என்ன ரீசனால் வருது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஆயிலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். அப்படி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை வந்து பிளாக் பண்ணிட்டு நிறைய பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதனாலேயும் வரும். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்ல அளவுக்கு அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதனாலேயும் நிறைய பிம்பிள்ஸ்லாம் வரலாம். நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா பேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அதாவது நம்ம கண்ட க்ரீம் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிம்பிள்ஸ் வரலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஜீன், அதாவது நம்ம அம்மாக்கோ அப்பாவுக்கோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80-90% நமக்கும் வரதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் டேப்லெட் இன்டேக் பண்ணுறதுனால, லைக் நம்ம வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக நிறையா டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனால கூட நமக்கு நிறையா பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஹவு டு கண்ட்ரோல் ஆக்னி, ஆக்னியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரு 6 steps சொல்ல போகிறேன். நீ இந்த 6 steps நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பிம்பிள்ஸ் மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின் ரிலேட்டடான எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிடும். ஓகே, நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. நான் தயவு செஞ்சு நீங்கள் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து நிறையா ஹார்மோன் ஃப்ளெக்சுவேஷன்லாம் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகிடும். அப்படி ஸ்பைக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பிம்பிள்ஸ் வந்து வரலாம். நம்பர் டூ என்ன அப்படின்னா தூக்கம், அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7-8 hours கண்டிப்பாக தூங்கி ஆகணும். பிகாஸ் நீங்கள் ஓகே நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் நைட் நேரத்தில் தான் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த நேரம் தூங்குற அப்படின்னா நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது. அப்படி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதனாலையும் நிறையா ஆக்னி அப்படின்றது வரலாம். நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3-4 liters கம்பல்சரி குடிச்சே ஆகணும். பிகாஸ் நமக்கு நம்ம டோட்டல் பாடியோட ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா 60-70% வெறும் வாட்டரால் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா நம்ம டெய்லி டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா வந்து ஆட் பண்ணிக்கணும். லைக் வைட்டமின் சி, வைட்டமின் இ, அப்புறம் வைட்டமின் ஏ, இதுதான் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸை வந்து சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் சொல்லாமல் நான் என்னோட டெய்லி டயட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் அப்படின்னதும் ஜிம்லலாம் போய் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். லைக் இந்த புஷ்அப்ஸ் எடுக்கலாம், சைக்கிளிங், வாக்கிங், ஜாக்கிங், அப்புறம் ஸ்கிப்பிங், இது மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓகே நம்ம பாடி இருக்கக்கூடிய டாக்ஸினும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வெட்டோடையே வெளியேறிடும். ஸோ டெய்லி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். ஓகே, 6th point என்ன அப்படின்னா ஜங்க் ஃபுட்டை வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணி ஆகணும். பிம்பிள்ஸ் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயில் ஃபுட், இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் தான் காரணம். ஸோ பர்சனலாக நானாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். பிகாஸ் எனக்கு இதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். மற்ற ஒன்று வேணும்னா ஒன்று இழந்து தானே ஆகணும். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் ஃபுட், இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சி இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடைக்காது. இது ஓகே ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு 1-2 months நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நான் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்கின் கேர் ரொட்டீனாக வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன். ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு இது மூணுமே பார்த்தீங்கன்னா போதுமானது. இதுக்கு மேலே நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. இந்த மூணு ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவோம். நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிப்லா அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து சால்சிலிக் ஆசிட் 1% ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் அதுக்கு மேலே ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸும் பண்ண வேணாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர். எந்த மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாமேட் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து கிளியர் ஜெல் மாய்ஸ்சரைசர். இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
வச்சு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்னி வந்து கண்ட்ரோல் ஆகும். கடைசியாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா சன்ஸ்கிரீன், எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லாசீல்டு அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஃபிசிக்கோ சன்ஸ்கிரீன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் தாராளமாக இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் சுத்தமாக வரவே வராது. ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த 6 பாயிண்ட் அப்புறம் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 150% நான் அடித்து சொல்லுவேன், உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். இவன் எனக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி பிரேக் அவுட்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும். சி இப்போ கரண்ட்டில் இந்த 1 இயராக எனக்கு வரதில்லை, பிகாஸ் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனும் நான் ஃபாலோ பண்ண இந்த டயட்டும் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக உங்கள் டவுட்ஸ் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச ரீப்ளையை வந்து ப்ராப்பராக பண்ணுறேன். இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.